ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, வசுக்குட்டிக்கும் ஷேனுக்கும் இப்போ ஊசி போட போறோம். வசுக்குட்டி ஊசி போட்டு வருமா? ஏன் ஷேன் ஊசி போடுமா? ஊசி போட்டுருமா? ஷேனுக்கு வந்து தடுப்பூசி போடுறதுக்காக வந்திருக்கோம். தடுப்பூசி போட்டாச்சு, போட்டு இப்போ கார்ல உட்காந்துருக்கோம். வசுக்குட்டிக்கு வந்து உள்ள கூட்டு போனோடனே இந்த பெரிய பேர் அதிர்ச்சி மாதிரி ஆயிடுற பத்தியா, எங்க ஊசி போட்டுருவோம்? இன்னொரு இப்படி சேட்டை பண்ணா, சேட்டை பண்ண ஊசி போடணும்னா போன் வேணுமா? வண்டி வாங்குற கிளம்ப போறோம். என்ன வண்டி வாங்கி கொடுக்கணும்? வண்டி வந்து கொஞ்சம் ஃபால்ட் ஆயிருச்சு, அதனால இப்ப நம்ம வந்து இன்னொரு புது வண்டி, ஆமா புது வண்டி வந்து வாங்க போறோம். அவங்களுக்கு போயிட்டு இப்போ மேடவாக்கம் போறோம். இப்போ நம்ம அப்படி போயிட்டு அம்மாவை கூப்பிட்டு போய் பார்த்துட்டு வந்துடும். அதே மாதிரி பழைய பேட்டரி வண்டியும் கொஞ்சம் ஃபால்ட்ல இருக்கு, அதையும் கொண்டு போய் நம்ம என்னன்னு சொல்லி ரெடி பண்ணி கொண்டு வரணும். சரி ஓகே டான், போவோம் சொல்லு. ஊசி போட்டு வந்த மாதிரியா இருக்கா நீ? என்ன டவுட் இவளுக்கு வந்து? எங்க போனாலும் நம்ம வந்து சேஞ்ச் ஆகணும். மழை வந்துச்சுன்னா உடனே சளி பிடிச்சிருது இல்ல, அதான் சளி பிடிச்சா ஏதாவது சிறப்பு எழுதினாங்க உடனே அந்த டைம். ஒரு பத்து இருமல் இருமல் அது வந்து நார்மல் தான். கோல்டு வாட்டர் சி ஹாட் வாட்டர் கொடுத்து கொடுத்தா சரியாயிரும். அதுக்கும் மேலன்னா ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு வரணும்னு சொன்னாரா. நாங்க இந்த மாதிரி வெளியூருக்குலாம் போனா அந்த டைம்ல தேவைப்படுது அப்படின்னா, நீ வெளியூருக்கே போவே கூடாது. நாங்க வெளியூர் தானே பொழப்பாவே வச்சிருக்கோம்னு வளர்ச்சி நினைச்சிட்டேன். சரி சரி, யாரும் கோச்சிக்க மாட்டாவே, நீங்க போலன்னா அப்படி கோச்சிட்டா அவங்க தேவையில்ல, புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டாரு. நாங்க எனி டைம் ஊர் சுத்திட்டே தானே இருப்போம், ஊரே சுத்த கூடாது. அதான் நான் சொல்றேன், ஊர் சுத்த கூடாது அப்படின்னு சொல்றாரு. மனசு நினைச்சிருந்தேன். சரி ரைட்டு, நீ இந்த காரணத்தை சொல்லிட்டா இனி எல்லாரும் பொங்கி எழுந்துருவோம் போ, எங்கே போகணும்னா. சரி ரைட்டு ஓகே, சரி வாங்க இனி நம்ம வண்டி வாங்கும்போது பார்ப்போமா. உனக்கு ஊசியை போட்டு வந்துடுமா? இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏழுமலை வீல் சேர். இப்போ வந்து இது மேடவாக்கத்தில் இருக்கு. ரொம்பவே ரொம்ப கேரிங் பத்தி நினைச்சா, அந்த வண்டியில நம்ம வந்து பழைய வண்டி ஒன்று நம்மகிட்ட அந்த இந்த வண்டி இருந்துச்சு, அந்த பேட்டரி வண்டி, அது கொஞ்சம் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து அவங்க வந்து கை பிடிக்கிறேன், நாங்க நான் தான் தூக்கிட்டு வரேன், நமக்கு வந்து யாருமே இடஞ்சல் கொடுக்கறது பிடிக்காது நமக்கு, அதனால தூக்கிட்டு வந்தோம். நல்ல கேரிங்கா பாத்துட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு நம்ம திவ்யா பத்தி நம்ம சொன்ன உடனே அவளை வந்து இந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கோங்க, அப்படி பாத்துக்கோங்க, அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அளவுக்கு பாத்துருக்கோம். இருந்தாலும் அவங்களோட நம்ம எல்லாமே நம்ம அப்படி பாக்கணும். நம்ம சொல்ல முடியாது வண்டி பண்றவங்க வந்து தொழிலா மட்டும் எடுத்துக்காம கேரிங்கா கேரிங் இல்ல. இப்ப நம்ம வந்து எப்படி பாக்குறோம்னு அவங்களுக்கு தெரியாது இல்ல, நம்ம வந்து எல்லாமே நம்ம இப்படிதான் பாக்குறோம்னு அவங்ககிட்ட சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட ஒப்பீனியன், நம்ம இந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்களை வச்சுக்கணும்னாங்க, நம்ம எல்லாத்துக்குமே சரின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டோம். ஏன்னா சந்தோஷம், ஏன்னா இவங்க அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இங்க வந்து இந்த இத வந்து ஒரு ப்ரொஃபஷனா மட்டும் பாக்காம, ஆமா ஆமா ஆமா, அது வந்து அந்த குழந்தைகளுக்காக ரொம்ப இன்வால்வ்மெண்டோட பண்ற மாதிரி அந்த டீடைல் எல்லாம் கேட்டுட்டு அந்த அளவுக்கு இது பண்ணாங்க. இந்த வண்டி இதான் நம்ம பழைய வண்டி, இது வந்து அந்த நாங்க பேட்டரி போயிடுச்சு நினைச்சோம். நம்ம நிறைய இடத்துல கேட்டு கேட்டு கிடைக்கவே இல்ல, லாஸ்ட்ல இந்த இடம் தான் கரெக்டா செட் ஆச்சு. நமக்கு இப்போ வந்து அந்த வண்டி ரிட்டர்ன் கொண்டு போயாச்சு. நம்ம இது வந்து நீ இருந்தாலும் வச்சுப்போம், நம்ம ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வந்து இவ்வளவு திபிக்கு வந்து இதே மாதிரி ஒரு வண்டி நான் கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன். அந்த வண்டிக்கு ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்படுச்சுன்னா நம்ம அதுல இருந்து எடுத்து போட்டுக்கலாம். இப்ப வந்து ஒரு வழியா நம்ம வண்டி வந்து திபிக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வண்டி வந்து பேட்டரி வண்டி கொண்டு போகணும், இது வந்து பேட்டரி எல்லாமே ஃபால்ட் ஆயிருச்சு, அதனால இனி வந்து அது புதுசா தான் வாங்கணும். இனி கொஞ்ச நாள் பொறுத்து நம்ம அது புதுசு ஒன்று வாங்கிக்கலாம். அவன் திபியத்துக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்? இப்ப திபிக்கு வந்து இதை பார்த்த உடனே பயங்கர ஹாப்பி, பயங்கர சந்தோஷமாயிருவா. ஏன்னா அவளுக்கு வந்து எனக்கு இதுவும் ஒரு இப்ப எனக்கு வந்து கார் ஒரு பொண்டாட்டி மாதிரி அவளுக்கு அந்த, ஏன்னா அவளுக்கு ஃப்ரீயா இருக்குல்ல அதுல, அதனால இப்ப வந்து அவளுக்கு அம்முகுட்டி சரி ரைட்டு உள்ள கொண்டு போய் திபிய உட்கார வச்சு அழகு பார்ப்போம். இப்ப நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு, வண்டியை இறக்க போறோம். திவி எப்படி எக்ஸைட்டடா இருப்பாளா? திவ்யா வந்து 32 வலை இப்ப காமிக்க போற, வாங்க பாப்போம்.
இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ள வண்டியை கொண்டு வந்தாச்சு. திதியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சார்? அவளுக்கு என்ன ஒரு பார்வை எம்மா முடிக்காம அவளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமா, அவளுக்கு வந்து இதுதான் வந்து ஒரு உலகம், இந்த வண்டி தான் அவளுக்கு உலகம், நானும் ஒரு உலகம் அவளுக்கு. இருந்தாலும் இதுல வந்து அவளுக்கு சந்தோஷம், ஏன்னா அதுல உட்கார்ந்த ஏன்னா அதுல வந்து பயந்து பயந்து கிடையாது. ஆமா ஆமா, இல்ல திதி ஹாப்பியா? எவ்வளவு ஹாப்பி ஒன்னு அப்படியா போய் சொல்லாத அம்முட்டி. திவி ஹாப்பியா இருக்காளா? ஏ திவி ஹாப்பியா இருக்காள? கிறுக்கு போயில என்ன திதிக்கு வெளியிட்டா அம்முட்டி சஜி விட்டி பாத்தி அந்த பையன் அம்மு அந்த பையன் என்ன இருக்க மாதிரி கிறுக்கு போய் சரி ஓகே சரி கிளம்பி அப்போ எங்க கூட்டு போனோம் போ டிவி உடச்சிட்டு போறியா? அண்டு முன்னாடி இருக்கா டோரா டோரா பார்த்துட்டு டிவிக்கு மேல யாருனால அதே மாதிரி யாரியா? சரி ரைட்டு கிளம்பி பார்ப்போம். சரி ஓகே டன், பாய் 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 போட்டுருங்க எல்லாரும் பாய். சஜி பாய் சஜி விட்டு இதே நீ டிவியில் போட்டு பார்ப்பானே முஞ்ச.